வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணி, அதாவது பள்ளிக்கரணையில இருக்கிற எஸ்எஸ் பிரியாணி பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க 20 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணியும் கொடுக்குறாங்க. 1 kg பிரியாணி பாத்தீங்கன்னா 80 ரூபீஸ்க்கு தராங்க. வெரி சீப் அண்ட் அஃபோர்டபுளான ஒரு ரேட்ல இவங்க பிரியாணி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 20 ரூபாய் பிரியாணிக்கு ஒரு பிரியாணி பீஸும் ஒரு சிக்கன் 65 பீஸும் வச்சு கொடுக்குறாங்க. வாங்க போய் பார்க்கலாம், எஸ்எஸ் பிரியாணி ஓனர்கிட்டயும் பேசலாம், பிளஸ் அங்க சாப்பிடுற கஸ்டமர்கிட்டயும் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம், என் பேர் வந்து செல்வம். எஸ்எஸ் பிரியாணி பாஸ்போர்ட்டுன்றது வந்து இந்த கடையோட நேமு. ஆனால் நான் ஒரு கடந்த ஒரு 10 வருஷமாக ஜியான் கேட்ரிங்கன்ற பேரில் நான்வெஜ் வெஜிடேரியன் கேட்ரிங் நடிச்சிட்டு வரேன். கொரோனா டைமில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நடக்கலை. அப்போ ரொம்ப கேட்ரிங் நடத்துறதுனால ரொம்ப வருமானம் இல்லை, எதுவும் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ மக்களுடைய இதெல்லாம் பார்த்தேன். நார்மலாக ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா 100 ரூபாய் இல்லாமல் பிரியாணி சாப்பிட முடியாது. ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா ஒரு முட்டையோடு சாப்பிட்னா 100 ரூபாய். சரி, கான்செப்ட் பார்த்தோம். 20 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும், மக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும், சுத்தமாகவும் கொடுக்கணும். இப்போ 20 ரூபா பிரியாணினா நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபோனில் காக்கா பிரியாணி போடுறீங்களா, செத்த கோழி போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தரமான கறி தான், நீங்கள் வீட்டுக்கு எங்கே கடையில் வாங்குறீங்களோ அதே கடை தான். தரமான அரிசி. இதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் லாபம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சமாக விற்றா லாபமே கிடையாது. நிறைய விற்கணும், நிறைய விற்றா எங்களுக்கு ஒரு 4 பேர் சம்பளத்துக்கு ஆளுக்கு 1000 ரூபா எடுத்தோம்னா எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். மற்றபடி இதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதோட கான்செப்ட் மக்கள் எல்லாருமே நல்ல திருப்தியாக சாப்பிட்ணுன்றது தான். ரெகுலராக இங்கே நம்ம சூப்பராக இருக்கும், நல்லா தான் ப்ரோ இருக்கும், எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். 20 ரூபாய்க்கு வாங்கினா ஒருத்தர் கரெக்டாக சாப்பிட்டு, அண்ணன் வந்து கேட்டால் 20 ரூபாய்க்கு கூட அதிகமாக கூட வச்சு கொடுப்பாரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாப்பிட்ணுன்னா வச்சு கொடுத்துட்டு போயிட்டு பத்தலை அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாரு. காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் பிரியாணி இறக்கிடுவோம்ன்றவை, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி வரைக்கும் ரெகுலராக ஓட்டிகிட்ருக்கோம். இன்னும் ஈவினிங் நைட்டு வரைக்கும் திருப்பி ஈவினிங்லேருந்து கண்டினியூ பண்ணலான்னு கொஞ்சம் இது பண்ணிட்டுருக்கோம். அது நாங்கள் இது வரைக்கும் கணக்கு வைக்கல, ஆனால் ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 40-50 வரைக்கும் போட்டுட்ருக்கோம் டெய்லி. அது வந்து ஓனர் எடுத்த முடிவு தான், அண்ணன் தான் ஓனர். என்னென்னா இப்போது இந்த கொரோனா அதில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தலைக்கில் மாறி போயிடுச்சு. பல லைஃபே நல்லா இருந்தவங்களும் அடிமட்டத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, நல்லா சம்பாதிச்சவங்களும் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. நிறைய இழப்புகள் அதெல்லாம் வந்து நிறைய பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நம்ம வந்து நிறைய விலை கொடுத்து பிரியாணி போடும்போது மக்களுக்கு வந்து கொஞ்சம் எப்படிதான் விலை கம்மியாக கொடுத்து அதே டேஸ்ட்ல கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணார். அப்போதான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசினார், ஒரு போய் மீட்டிங் மாதிரி வச்சு எவ்வளோ ஒர்க்கர்ஸ்ட இது மாதிரி கேட்டார், இந்த மாதிரி நம்ம கம்மியாக போடலாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மக்கள் அதிகமாக வருவாங்க, அவங்களுக்கும் கம்மியான விலையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் அதிக பேர் வந்து வரதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. 20 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65 பீஸு, ஒரு லெக் பீஸு அது வச்சு கொடுக்குறோம். இதே நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சா ரெண்டு பிரியாணி வாங்கிக்கலாம், 2 65 பீஸ் இருக்கும், 2 சிக்கன் பீஸ் இருக்கும், ஒரு முட்டை இருக்கும். இப்போ இதே நீங்கள் வெளியே போய் சாப்பிட்ணா 200 ரூபா வரும். இப்போ நீங்கள் போய் ஒரு கடையில் ஒரு பிரியாணி சாப்பிடுவீங்க, பக்கத்தில் 65 போட்டு இருப்பாரு, உங்களுக்கு 65 சாப்பிடணும்ன்ற ஆசை இருக்கும், ஆனால் அது வந்து 100 ரூபான்ற போது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, 2 பீஸ் நீங்கள் சாப்பிட்டா கூட அது 65 தான். 50 ரூபாய்க்கு ஒரு 65 பிரியாணி எல்லாமே இருக்கும். 20 ரூபா பிரியாணின்றது நம்மளுடைய கான்செப்ட், இது எப்பவுமே இருக்கும். 365 நாளாக இந்த பிரியாணியை போடுவோம். இப்போ சிக்கனுடைய விலை வந்து 300 ரூபா விற்கிது, 280 ரூபா. இதே பிரியாணி சிக்கனை 150 ரூபாய்க்கு விற்கும்போது விற்க வந்ததுன்னா இந்த 20 ரூபா கூட 15 ரூபா ஆக்கிடுவோம். நாங்கள் 15 ரூபாய்க்கு கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய கான்செப்ட். இப்போ சிக்கன் விலை 280 ரூபா, அதனால் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆனால் சிக்கன் விலை கம்மி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 15 ரூபாய்க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். குமரன் நல்லா இருக்கு, அதை எப்படி கட்டுப்படி ஆகணும்னு தெரியல சார். உங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல, இல்லை விளம்பரத்துக்கோசம் பண்ணுறாங்களா இல்லை எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. டேஸ்ட் நல்லா இருக்குது, எல்லாம் ஒன்று ரைஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அது மற்றபடி தான்.
இது வந்து எப்படின்னா ஒரு சரவணா ஸ்டோர் பிஸ்னஸ் மாதிரி தாங்க. இந்த 20 ரூபா பிரியாணி சிம்பிளாக சொல்ல போனால், ஏன்னா அவர் வந்து சரவணா ஸ்டோர் முதலாளியே ஒரு வாட்டி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா, எனக்கு வந்து 10 பேரால் வர காசு முக்கியம் இல்லை, 100 பேரால் வர காசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இன்றைக்கி லட்சக்கணக்கில் அவர் கடைக்கு போயிட்டுருக்காங்க. அதே போல் நாங்களும் ஒரு கடலை உருவாக்கலான்னு ஆசையாக இருக்குது, அதை நிறைவேற்றுவோம். 20 ரூபா பிரியாணியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போடுற ரைஸ் வந்து நல்ல பாஸ்மதி ரைஸ், நல்ல குவாலிட்டியான ரைஸ். அந்த ரைஸில் வந்து ஒரு சிக்கன் பீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 65 பீஸும் சேர்த்து கொடுக்குறோம் 20 ரூபாய்க்கு. சப்போஸ் முட்டை வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட் வாங்கிப்போம். ஆனால் 20 ரூபா பிரியாணிக்கு ஒரு கப்பு அளவு கொடுக்கலாம். அதாவது ஒரு ஆள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம்னா இன்னொரு 20 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம். எஸ்எஸ் பிரியாணி அண்ட் பாஸ்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் பேக் சைடு. நீங்கள் வேளச்சேரியிலேருந்து வேளச்சேரி பிரிட்ஜ் ஏறி இறங்கி காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ் ஏறாமல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணி அண்ட் பாஸ்போர்ட்டு. 200 பேர் காமாட்சி ஹாஸ்பிட்டல் பேக் சைடு. இப்போ இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து பட்ஜெட் பிரியாணி போடலான்னு இருக்கோம். சண்டே மட்டும் 1 கிலோ பிரியாணி 80 ரூபாய்க்கு போடுறோம். 1 கிலோவில் தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை 3 பேர் பிரியாணி சாப்பிட்லாம். சண்டே மட்டும் போடுற மாதிரி ஒரு கான்செப்ட். 1 கிலோ 80 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னா 4 65 பீஸ் இருக்கும், 4 சிக்கன் பீஸ் இருக்கும், 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இருக்கும். அதில் முட்டை வராது. ஒரு ஸ்வீட்டு கொடுக்குறோம், ஆனியன் ஸ்வீட்டு. இது வந்து 1 கிலோ 80 ரூபா. இது கம்மிங் சண்டேலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்து நாங்கள் சமைக்கிறது வந்து நல்ல பாஸ்மதி ரைஸ். அதேமாரி பிரியாணி நீங்கள் சாப்பிட்டுட்டு நெஞ்சில் நிற்கிது இதில் இருக்குது அந்த இதில் நாங்கள் அஜினாமோட்டா போட மாட்டோம். சுத்தமான சாப்பாடு தான். அதை நான் சொன்னதோடு நீங்கள் சாப்பிட்றவங்கள்ட்ட ஒரு 4 பேரை கேட்டால் சொல்லலாம். இன்றைக்கி சாப்பிட்றவங்கள கேட்டதோட நேற்று சாப்பிட்டீங்களா எப்படி இருந்தது, போன வாரம் சாப்பிட்டீங்களா எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க, இதில் அஜினாமோட்டா இருக்கா, இல்லை நெஞ்சரிச்சல் இருக்கா, இல்லை ஜீரணம் ஆகுதா, இல்லை நைட்டு இந்த பிரியாணியை சாப்பிட்டு போனதுனால எதனா ஃபால்ட் இருக்கா, இல்லை வீட்டில் வாங்கி போய் குழந்தைங்களை சாப்பிட்றாங்க அவங்களுக்கு எதனா ஃபால்ட் இருக்கா, இதை வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு அதோட இது தெரிஞ்சிடும். இந்த எஸ்எஸ் பிரியாணி ஸ்டாலை வந்து நான் பார்த்தேன். சரி, இது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. என்ன 20 ரூபீஸ் 30 ரூபீஸ்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி. அதனால தான் நான் வந்து இதை நேரில் வந்து பார்க்கணும், பார்த்து வாங்கி சாப்பிடணும்னு நினச்சி நான் வந்திருக்கேன். ரைத்தா வந்து ஆனியன் பச்சடி கொடுக்குறோம், கத்திரிக்காய் பச்சடி கொடுக்குறோம். இதோட ஆஃபர் போடணுன்னா நாங்கள் வந்து பக்கெட் போடலான் இருக்கோம், பக்கெட் பிரியாணி. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியாக வரவங்களுக்கு வந்து 20 வாங்கிட்டு போய் ஒரு 5 பார்சல் வாங்கி போய் சாப்பிட்றவங்களுக்கு அப்படி ஒரு 100 ரூபா போட்டு பக்கெட்டில் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், ஒரு 4-5 முட்டையோடு சேர்த்து அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. 1 கிலோ ஒரு போட்டோன்னா ஒரு பக்கெட்டு பிரியாணி போடலாம் அப்படின்னு அது கூட சீக்கிரம் நாங்கள் அதுவே பிளான் வச்சுருக்கிறோம். இனி பக்கெட் பிரியாணி போடணுன்னு அது ஒரு பிளானில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. சரி, 20 ரூபா சொன்னதுனால தான் நானே இப்போ வந்தேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த அமௌண்ட்டில் கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு. நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட், ஒன்றுமே இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் தான். இன்னும் இங்கே அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது 80 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுல இப்போ 20 ரூபா கொடுக்குறனால அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வெளியே கொடுத்துட அதே குவாலிட்டி தான், இன்னும் கொஞ்சம் கம்மியாக தராங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா கூட்ட கூட நம்ம கூட கூட சாப்பிடலாம். நல்லா தான் குமார். கண்டிப்பாக நாங்கள் ஆல்ரெடி கேட்ரிங் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாரத்தில் எப்படியும் ஒரு 2 ஆர்டராக ரெகுலராக வந்துட்டு இருக்கு. மொத்தமாக கல்யாணம் ஆர்டர் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் ஆர்டர் பண்ணுறோம், மீட்டிங்கு, பர்த்டே பார்ட்டி, எல்லாத்துக்கும் டிஃபனு, சாப்பாடு, பிரியாணிலேருந்து எல்லா ஆர்டரும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நல்லா தரமான முறையில் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் இருந்தால் சொல்லுங்கள், பண்ணி கொடுத்துட்றேன்.